இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. நாடு முழுமைக்குமா நீட் எழுத்து தேர்வு. இந்தியாவினுடைய 103 நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 2204 தேர்வு மையங்கள்ல நடைபெற்றுச்சு. 11 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. தமிழகத்துல மட்டும் 85,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு நடுவுலதான் இந்த நீட் தேர்வு எழுதப்பட்டிருக்கு. அதிகப்படியான சோதனை நடவடிக்கை தேர்வு எழுதும் மையங்கள்ல பரபரப்பா காணப்பட்டுச்சு. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. இந்த சோதனையால தேர்வு எழுதக்கூடிய மையங்கள்ல மாணவர்கள் மற்றும் மாணவர்களினுடைய பெற்றோர்களுக்கும் சேர்த்தே சோதனை எல்லாம் நடைபெற்றுச்சு. தோடு, ஹேர்பின் இந்த மாதிரி எல்லாத்தையும் அகற்றினதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுத உள்ள போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாணவர்களினுடைய முழு கை சட்டைகள் அரை கை சட்டையா மாறிடுச்சு. இது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில கேரளால கண்ணூர்ல உள்ளாடைகளை அகற்றியதுக்கு அப்புறம் தான் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க மாணவர்கள். இதனால அவங்க அதிகப்படியான மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்கிறாங்க. தேர்வு எழுதக்கூடிய அறைக்கு சென்ற மாணவிகள் திரும்ப வெளியே வந்து உள்ளாடைகளை வெளியில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு போனதாகவும் ஊடகங்கள்ல பேட்டியளித்த பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளாடைகளை அகற்றிட்டு தேர்வு எழுதியதால பெற்றோர்களும் மாணவர்களும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தேர்வையே சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.